ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ரீத்தா செல்வராஜ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎஸ்சி சிஎஃப் கோர்ஸ் பற்றின ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன, எந்த மாதிரியான ஸ்டடீஸ் இருக்கும், ஸ்கோப் என்ன, இந்த மாதிரியான டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணல வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் சேரும். ஓகேவா, அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி சிஎஃப் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் காஸ்டியூம் டிசைனிங் அண்ட் ஃபேஷன். ஸோ இந்த ஒரு கோர்ஸ் வந்து 3 இயர்ஸ் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுங்க. நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சோடனே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல பர்சன்டேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னாவே போதும், எந்த ஒரு கோர்ஸ் எந்த ஒரு குரூப் நீங்கள் வந்து ப்ளஸ் டூவில் படித்தாலும் இந்த ஒரு பிஎஸ்சி சிடிஎஃப்ஐ தாராளமாக எடுத்து படிக்கலாம். ஸோ இது ஒரு டிசைனிங் கோர்ஸ். நீங்கள் வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணுறது அண்ட் ஃபுட்வேர்ஸ், அப்புறம் ஆக்சசரிஸ்லாம் இருக்கு இல்லையா, கேர்ள்ஸ் வியர் பண்ணுறது, பாய்ஸ் வியர் பண்ணுற ஆக்சசரிஸ்லாம் வந்து நீங்கள் டிசைன் பண்ணுற மாதிரி. அண்ட் மெயினாக இவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளாத் திங்ஸ், கார்மெண்ட், ஃபேப்ரிக்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷன் அண்ட் ஃபுட் வேர் ஆக்சசரிஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம டிசைன் பண்ணுறது நம்மளோட ஐடியாஸை வந்து அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப க்ரியேட்டிவ் திங்கிங் வச்சு, ஏன்னா இருக்கிறதே இருக்கிறமாவே அரைக்காமல் புதுசு புதுசாக ஐடியாஸை நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்னோவேட்டிவான ஒரு சூப்பரான ஒரு ஸ்டடீஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கோர்ஸில் நீங்கள் ஸ்டிச்சிங்கும் பண்ணுவீங்க, அதாவது ட்ரெஸ்ஸை தைக்குவீங்க. நீங்களாக ஒரு புதுசாக ஒரு டிசைனை வந்து வரைஞ்சி அந்த ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் டிசைன் பண்ணி தைக்குவீங்க, தைச்சு அதை வந்து ப்ராஜெக்டாக சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸும் இந்த ஒரு சிடிஎஃப் கோர்ஸில் இருக்குது. அண்ட் வந்து உங்களுக்கு கார்மெண்ட்ஸ், ஆக்சசரிஸ், ஃபுட்வேர்ஸ் இந்த மாதிரியான விஷயத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னா உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக சூட் ஆகும். கோர்ஸ் படிச்சிங்கன்னா நமக்கு நிறைய இடத்துல ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கார்மெண்ட்ஸ் ரெடி பண்ணுற, அதாவது ஒரு சின்ன நூல் க்ரியேட் ஆகிறதுலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸாக மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் கைக்குள்ளே போய் சேர்ற வரைக்கும் நடக்கிற எல்லா ப்ராசஸ்லையும் நம்மளால் போய் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அது அந்தளவுக்கு நமக்கு வந்து இந்த ஒரு கோர்ஸில் வந்து நாலேஜ் இருக்குது. ஏன்னா ட்ரெஸ் கிளாத்திங் நாலேஜ் இருக்கும், அண்ட் வந்து கிளாத்திங்கை வந்து டிசைன் பண்ணுற நாலேஜ், ஃபேப்ரிக் கார்மெண்ட்ஸ் பற்றி, அதோட டெக்ஸ்சர் பற்றி, கலர் காம்பினேஷன் பற்றின ஒரு நாலேஜும் நமக்கு கிடைக்கும். அண்ட் அது போக ஸ்டிச்சிங்ஸை பற்றின நாலேஜ் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ் கம்ப்ளீட் ஆகிற வரையும் என்னென்ன நாலேஜ் தேவையோ அது எல்லாமே நமக்கு இந்த ஒரு கோர்ஸை சொல்லித்தராங்க. அண்ட் மெயினாக கார்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிக்கு போகலாம், லெதர் கம்பெனிக்கு போகலாம், டெக்ஸ்டைல் ஏரியாவுக்கு போகலாம், அண்ட் வந்து பிராண்டட் கம்பெனிஸ் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியான பிராண்டட் ஷர்ட்ஸு, அப்புறம் ஏன் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஏரியாலையும் பர்டிகுலர் அந்த பிராண்டில் போயும் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் சுயமாக நம்ம வந்து ஒரு புட்டிக் வச்சு நடத்தலாம், அண்ட் வந்து ஒரு பர்சனல் ஸ்டைலிஷாக போகலாம், வந்து ஆக்ட்ரஸ்க்கெலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. முழுக்க முழுக்க நம்மளோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் ஹார்ட் ஒர்க், நம்ம வந்து நிறைய டிசைன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ வந்து நிறைய டிசைனை வந்து நான் எவ்வளோ டேலண்ட் இருக்குதுன்னு நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேறு லெவலில் வேல்யூ இருக்குங்க. அண்ட் இந்த ஒரு கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு நீங்கள் மாஸ்டர் டிகிரி கூட ட்ரை பண்ணுங்கள். மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஸோ நமக்கு இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், இன்னும் இன்டெப்த்தாக நமக்கு நல்ல நாலேஜ் கிடச்சிருக்கும். அண்ட் வந்து இதில் வந்து இவ்வளோ தான் சேலரின்னு கிடையாது, நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ சேலரி நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ வந்து ஏன்னா ஃபேஷன் டிசைனிங் வந்து ஒரு பெரிய கட்டல் மாதிரிங்க, நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் இதில் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ வேணால் சாதிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ பிஸ்னஸ் ஏரியாலையும் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி படி, நீங்கள் வந்து இந்த ஒரு பிஎஸ்சி சிடிஎஃப் முடிச்சுட்டு எம்பிஏ ஃபேஷன் டிசைனிங் இருக்குது, அண்ட் வந்து எம்எஸ்சி ஃபேஷன் டிசைனிங் எம்பிஏ படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தனியாக பிஸ்னஸ் கூட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் இங்கே போய் ஒர்க் பண்ண முடியல கிடையாது, நீங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் நம்மளால் போய் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தேவையான நல்ல ஒரு நாலேஜ் வந்து நமக்கு ஃபேஷன் டிசைனிங் வேர்ல்டுக்குள்ளே போகிறக்கு போய் சாதிக்கிறதுக்கு தேவையான நிறையா நாலேஜ் இதில் இருக்குது. ஏன் நமக்கு வந்து ரெண்டே விஷயம் தெரிஞ்சால் போதும், நல்லா ஸ்டிச் பண்ண தெரிஞ்சிருக்கணும், நல்ல ஒரு டிசைனிங் ஆல்ரெடி இருக்க டிசைனையே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இல்லாமல் புது டிசைனை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வேறு லெவலில் நம்ம ரீச் ஆகலாம். டீச்சிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜ், நீங்கள் எந்த ஒரு காலேஜ் போனாலும், நீங்கள் ஃபேஷன் டிசைனிங்க்குன்னே ஒரு காலேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சில காலேஜஸ்க்கு போனாலும் நீங்கள் 50% தான் ஸ்டிச்சிங் கற்றுக்குவீங்க. நீங்கள் 100%மே கற்றுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு தையல் கிளாஸ்க்கு இது போங்க, அப்படி இல்லைனா நீங்களா வீட்டில் கூட மிஷின் வச்சு தைச்சு தைச்சு பாருங்கள். ஏன்னா 50% ஆஃப் நாலேஜ் எவ்வளோ பெரிய காலேஜுக்கு போனாலும் 50% தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து சொல்லித்தருவாங்க. இதுதான் ஃபேக்ட். அண்ட் வந்து மிச்சருக்கு 50% நீங்கள் வந்து நிறைய டெக்னிக்கலாக வந்து தைப்பாங்க ஒரு சிலர்லாம். ஸோ இந்த மாதிரியான நாலேஜ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்களாக சுயமாக அந்த நீங்கள் படிக்கிறப்பவே இதெல்லாம் கற்று வச்சுக்கோங்க. ஏன்னா படித்து முடிச்சுட்டு கற்றுக்கலான்னு விட்டிங்கன்னா அந்த 3 வருஷம் வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த ஒரு கோர்ஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளாத்ஸ் பற்றி படிப்பீங்க. அண்ட் வந்து அதிகமாக வந்து அவுட்ஃபிட்ஸ் ட்ராயிங் டிசைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வெறும் கேர்ள்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, மென்ஸ் வேர் பண்ணுவீங்க. அண்ட் பேபிஸ்க்கு அவங்க அந்த பேபிஸ் வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸஸும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணுவீங்க. ஸோ பர்டிகுலராக இவ்வளோ தான் டிசைன் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் எந்த மாதிரியான ஒரு அவுட்ஃபிட்டும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ அந்த நாலேஜும் இந்த ஒரு கோர்ஸில் இருக்குது. இந்த ஒரு கோர்ஸில் 50% தியரி அண்ட் 50% ப்ராக்டிக்கல் ரெண்டுமே வந்து படிப்போம். அண்ட் அது போக நமக்கு ஃபேஷன் ஷோ நடக்கும், அண்ட் இன்டர்ன்ஷிப் நடக்கும், நிறைய காம்படிஷன் வைப்பாங்க, அண்ட் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபைனல் இயரில் வந்து ஒரு நல்ல ஒரு
நல்ல ஒரு அவுட்ஃபிட் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி என்ன, ஸோ இதுதான் என்னோடது ப்ராஜெக்ட் அப்படின்னு காமிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டடீஸ். அண்ட் வந்து எந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, அப்பியல் டிசைனிங், பேட்டர்ன் மேக்கிங் பற்றி படிப்பீங்க, டையிங் அண்ட் பிரிண்டிங் பற்றி படிப்பீங்க, அப்புறம் ஸ்டிச்சிங் பற்றி படிப்பீங்க, டெக்ஸ்டைல் ப்ராசஸ் பற்றி படிப்பீங்க, கார்மெண்ட்டு, கிளாத்து, ஃபேப்ரிக்ஸ் இந்த மாதிரியான விஷயத்தை படிப்பீங்க, அண்ட் கேட் படிப்பீங்க. ஸோ கேட் வந்து உங்களுக்கு கான்செப்ட், அதோட பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லி தந்துருவாங்க. ஸோ கேட்ல வந்து இன்னும் இன்டெப்த்தாக படிக்கணும்னா நீங்கள் தாராளமாக கம்ப்யூட்டர் கோர்ஸ் கூட போய், அதாவது கம்ப்யூட்டர் கிளாஸில் இருக்கலாம், கம்ப்யூட்டர் சென்டருக்குலாம் போய் கூட நீங்கள் கேட் நல்லா டீட்டெயிலாக கற்றுக்கோங்க. ஸோ கேடுக்கு இப்போ வந்து நிறைய வேல்யூ இருக்குது. அதாவது கம்ப்யூட்டர்லேயே வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணுற மாதிரி நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து கம்ப்யூட்டர்லேயே டிசைன் பண்ணி, நீங்கள் நார்மலாக ஸ்கெச் பண்ணுவீங்க இல்லையா, ஸ்கெச்சுக்கு பதிலாக நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு நிறைய வேல்யூ இருக்குது. நீங்கள் கேட் பற்றி நீங்கள் இந்த ஒரு கோர்ஸ் படிக்கும்போதே கேடும் நீங்கள் சைடில் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய ஸ்கோப் இருக்குது. அண்ட் அதாவது நீங்கள் இந்த ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு கேடும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெப் டிசைனிங் போகலாம், அண்ட் வந்து கிராஃபிக்கல் டிசைனராக போகலாம். அதாவது கம்ப்யூட்டர்லேயே நம்ம டிசைன் பண்ணுறப்ப அதாவது ஸ்கெச்சுக்கும் கம்ப்யூட்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் வந்து என்டர் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா ஃப்யூச்சரில் எந்த மாதிரியான ஜாப் போவோம், அந்த ஜாபுக்கு ரிலேட்டடாக எந்த மாதிரியான ஒர்க் நம்ம யூஜியிலேருந்து பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் மைண்ட் பார்த்துக்கிட்டே வரணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு ஃபைனல் இயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பற்றிலாம் யோசிச்சோன்னு வைங்களேன், எதுவும் பண்ண முடியாது. பிஜி அப்புறம் அவ்வளோதான், ஏதாச்சும் கிடைக்கிற வேலைக்கு தான் போக முடியுமே தவிர நம்ம இருக்க ஃபீல்டில் நம்ம கெத்தாக வேறு லெவலுக்கு வரணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் எது ட்ரெண்டாக இருக்குது, ஃப்யூச்சர் நமக்கு தேவையான விஷயம் என்னென்னவோ அதெல்லாம் யூஜியிலே நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? எந்த ஒரு கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூ எந்த ஒரு குரூப் வேணால் எடுத்துக்கலாம். ஒரு 45 ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆகுது அட்லீஸ்ட் வச்சுருங்க. அதுதான் டீசென்ட் மார்க். எங்கே போனாலும் ஒரு 45 ஃபிஃப்டி ஆச்சும் வச்சுருங்க. அந்த அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டேரக்ட் அட்மிஷன் தான் இருக்குங்க. நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ப்ரைவேட் காலேஜஸில், அதுவும் அந்த இன்ஸ்டியூட் வந்து தானே அவங்களா கண்டக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர பே லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எதுவும் கிடையாது. ஸோ டேரக்ட் அட்மிஷன் தான் மேக்ஸிமம் ஆஃப் காலேஜ் வந்து இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரியான ஜாப் போகலான்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டைலிஷ் ஆகலாம், ஆக்ட்ரஸ்க்கு, பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்க்கு, சீரியல் ஆக்ட்ரஸ். ஸோ ஃபிலிம் சைடில் நிறையா போகலாங்க. ஃபிலிம் சைடுக்கெலாம் போனீங்கன்னா சூப்பர், வேறு லெவலில் நமக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் க்ரியேட்டிவிட்டியும் மட்டும் போட்டிங்கன்னு வைங்களேன், ஃபிலிம் சைடில் நல்லா போய் சாதிக்கலாம். அண்டிக்கு வச்சு நீங்கள் நடத்தலாம். வெளியே கம்பெனிக்கு போகிறேன் அந்த மாதிரினா நீங்கள் கார்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறது, ஃபேப்ரிக் மேனுஃபேக்சர் பண்ணுற ஏரியா, லெதர் கம்பெனிஸ்க்கு நம்மளால் போய் ஒர்க் பண்ண முடியும். டிசைனர், கோஆர்டினேட்டர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், டிசைனர், அப்புறம் ஃபேஷன் ஷோ ஆர்கனைசர், இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிஜி பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ பிஜின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஃபேஷன் டிசைனிங் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எம்எஸ்சி ஃபேஷன் டிசைனிங் பண்ணலாம், எம்பிஏ ஃபேஷன் டிசைனிங் பண்ணலாம், இல்லை மாஸ்டர் ஆஃப் டிசைனிங், இந்த மாதிரியான கோர்ஸும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கிராஸ் மேஜரில் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. டேரெக்டாக நீங்கள் எந்த ஒரு யூஜி பண்ணுறீங்களோ அதுக்கு அதிலேயே பிஜி பண்ணுங்கள். அண்ட் கிராஸ் மேஜர்னு பார்த்தீங்கன்னா அதில் அதிக ஸ்கோப் இருக்கும். உங்களோட கோர்ஸ்க்கும் அதுக்கும் ஒரு 80% ஆஃப் ஒரு ரிலேஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் கிராஸ் மேஜர் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.